ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆட்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவையாறு அசோக அல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசோக அல்வா செய்வதற்கு தேவையான பொருள்: பாசிப்பருப்பு 1 கப்பு, 1:1 சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். இவ்வளோதான் அதுக்கு நமக்கு தேவையான பொருள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணல் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அசோக அல்வாங்கிறது பாசிப்பருப்பை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பாசிப்பருப்பை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லேசாக லைட்டாக செவக்க ஆரம்பிக்கையில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பைத்தம்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இது பாருங்கள், லைட்டாக செவந்தா போதும். இது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, டக்குன்னு செவந்துடும். பாருங்கள், நம்ம இப்போ வறுத்தாச்சு. இதை நம்ம பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள், லைட்டாக செவந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப செவக்கக்கூடாது. டக்குன்னு நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி இதை நம்ம வந்து வேக வைக்கணும். நல்லா குழைய வேக வைக்கணும். பாசிப்பருப்புங்கிற உருவமே தெரியக்கூடாது. நல்லா கடைஞ்சி எடுத்த மாதிரி, நம்ம சாதத்துக்கு தண்ணி வைக்கிற மாதிரி 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விடுங்க. நான் 200 கிராம் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன், அதனால் 1:3 தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்ல குழைய வேகணும் பாருங்கள். நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருந்தாலும் நல்லா பிரச்சனை இல்லை, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு சரியாக வேகலைன்னா நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போது நம்ம பேன் வச்சு நெய் விட்டுக்குங்க. நல்லா அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அல்வா கிளறுறதுக்கையும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 4 ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேன் சூடாக இருக்கிறதுனால நம்ம பருப்பு ஊற்றிட டப்ப டப்புன்னு வெடிக்கும், தெறிக்கும் நெய்யெல்லாம். பாருங்கள், ஸ்லோவாக வச்சுட்டு எல்லா பருப்பையுமே விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வான்றது கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அல்வா. சட்டுன்னு இது அடி பிடிச்சிடும் பருப்புங்கிறதுனால. நல்லா கிளறி கொடுத்துட்ருங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பைண்டிங் ஏஜென்ட்டுக்காண்டி கோதுமை மாவு வந்து 1-2 ஸ்பூன் நம்ம வந்து தனியாக இப்படி வறுத்து மாவு நல்லா நெய்யில் வாசம் வர வரைக்கும் சும்மா ரேஸாக 2 கிளறி கிளறி கொடுத்துட்டு அதை நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்புக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் இது இந்த கோதுமை மாவு. பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கிறதுல சேர்த்துடணும். நல்லா ரெண்டையும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க.
நீங்கள் கண்டிப்பாக அந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லாவும் இருக்கும். பருப்பில் அல்வாவான்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ 1 to 1.5 சுகர் எடுத்துருங்க, இது கரெக்டான அளவு தான். உங்களுக்கு சர்க்கரை கூடுதலாக பிடிக்குமா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விட்டு வர மாதிரி இருக்கும், அது நம்ம கலரை கலரை சரியாயிடும். பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி தண்ணி விட்டு வர்றது பாருங்கள். கலரி கொடுத்துட்டே இருங்க. பருப்பு லேசாக செவந்து வர்றது போதும், ரொம்ப செவந்துட்டால் அந்த பருப்பு இதில் செவந்ததெல்லாம் அப்படி தெரியும். இப்போ நம்ம இது கலருக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள். அதை தண்ணியில் கலந்துட்டு இதில் விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ஒரு கலர் அல்வாவுடைய கலர் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறதுங்கிறதுனால கலர் கூட வேண்டாம், நம்ம இப்போ வீடியோக்குங்கிறதுனால இந்த ஃபுட் கலர் இப்போ சேர்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படி இப்படி இருக்கிறதுனால நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்கறது இல்லை, சில அத்தியாவசிய தேவைக்காண்டி நம்ம இப்போ சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், 1 to 1.5 நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு இந்த அல்வா வந்து சுருண்டு வந்தால் போதும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷைனிங், அல்வாவுடைய ஷைனிங் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு நெய்யே பிடிக்கல அப்படின்னாக்க நீங்கள் இந்த நெய் கூட பாதி சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் அன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணியிருக்கேன். அப்பப்போ நடுவு நடுவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கிங்க. பாருங்கள் நெய்யை ஊற்றியிருக்கோம். இப்படி நெய் ஊற்றி ஊற்றி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தாக்க நமக்கு ஊற்றுற நெய்யெல்லாம் அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு வெளி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்தது, ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கு மேற்படி இருந்தால் கெட்டு போயிடும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம சுருண்டு வந்துருச்சு, நல்ல கலரும் நல்லாயிருக்கு பாருங்கள். பாருங்கள் நம்மளுடைய அல்வா ரெடி, நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா தண்ணி நம்மளுக்கு பாருங்கள் நல்லாவே கெட்டியாக இருக்குது. தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, ஆறுனா கெட்டியாகிடும். நம்மளுடைய அல்வா ரெடி. நம்ம இப்போ டெக்கரேஷனுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அல்வா ரெடி.